Dot School of Design, Chennai's first exclusive design college. Admissions open. ட்ரேடிங் ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? அதுவும் சேஃபா, நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க. ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி தான் நீங்களும் எல்லாரும் கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? சிஎஸ்கே ஃபேனாக இருந்தாலும் கணக்கு போடணும், மும்பை ஃபேனாக இருந்தாலும் கணக்கு போடணும், குஜராத் ஃபேன்ரா நானே கணக்கு போட்டுருக்கேன் குவாலிஃபை ஆகிட்டு, புரியுதா அப்படின்ற மாதிரி தான் நிலவரம் இருக்குது. ஸோ போல பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஎல்னாலே வந்து இவங்க மேலே போகலாம், அவங்க கீழே போகலாம், இவங்க நாக் அவுட் பாப்பின்னு இருக்கும். ஆனால் இந்த வருஷம் நாக் நமக்கு தான் அவுட் ஆகுதே தவிர யாரும் நாக் அவுட் ஆக மாட்டேங்கிறாங்க. இப்போ தான் டிசி போச்சு, அடுத்து எஸ்ஆர்ஹெச் போயிருக்குது, இன்னும் பல டீம்கள் பாக்கி இருக்காங்க. இந்த பாக்கி இருக்கக்கூடிய 8 டீமில் யார் எங்கே வருவா, டாப் 4 எப்படி போகுது அப்படின்ற இந்த குழப்பங்களில் எல்எஸ்ஜி வர்சஸ் எம்ஐ மேட்ச் மிக முக்கியமான ஒரு மேட்சாக இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மேட்ச் இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ அதில் யார் ஜெயிச்சிருக்கா, நம்மளுடைய எல்எஸ்ஜி ஜெயிச்சிட்டாங்க. லாஸ்ட் 2 ஓவர் வரைக்கும் கொண்டு போய்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுனால இப்போ செனாரியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஜிடி இருக்கிறாங்க, அவங்கள அப்படியே விட்டுருவோம். அவங்க இன்னொரு மேட்ச் ஜெயிச்சா 20 கூட போகலாம். ஆனால் அவங்கள தாண்டி யாராவது 18 மேலே போகிறதுக்கு இப்போ யாரும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. 18 தொடர்றது கூட இப்போ வரைக்கும் யாரும் கிடையாது. ஸோ அதனால் நம்பர் 1 பொசிஷனை அவங்களால யாருமே அசைக்க முடியாதுன்றது இப்போ தெரிஞ்சு போச்சு. டிக். ரெண்டாவது பொசிஷனில் இருக்கக்கூடியது சிஎஸ்கே. சிஎஸ்கே இப்போ 15 பாயிண்ட் இருக்குது. அவங்களுக்கு என்ன தேவை? 17 பாயிண்ட். இந்த வீடியோட மெயின் ஐடியா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்கே என்ன பண்ண போகுது, எம்ஐ எல்எஸ்ஜி இவங்க மூணு பேரும் இந்த டாப் 4 இப்படியே தான் இருக்க போகிறாங்களா, இந்த டாப் 4 வேறு ஏதாவது விதத்தில் மாறுமா என்ன அப்படின்றதான் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது இடத்துல சிஎஸ்கே இருக்குது. சிஎஸ்கே 15 பாயிண்ட் இருக்கிற இவங்க என்ன நினைப்பாங்க, டிசியை தோக்கடிச்சிட்டு 17 போயிடணும், நம்ம ரெண்டாவது இடத்த அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ எல்எஸ்ஜி ஜெயிச்சதில் என்ன ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு அப்படின்னா, சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜி ஒருவேளை அடுத்த மேட்சை அவங்க கேகேஆர் அகேன்ஸ்டாக விளையாடுறாங்க இல்லையா, அந்த மேட்சை அவங்களும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களும் 17 பாயிண்ட் வந்துடுவாங்க. 15, 17, 17, 17 ரெண்டு பாயிண்ட்டையுமே ஒரே பாயிண்ட்ல இருக்கும். ஆல்ரெடி நெட் ரன் ரேட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. ரெண்டு பேருமே +0.3 இருக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக அஹேடாக இருக்கிற காரணத்தினால 0.3 சம்திங் அதிகமாக இருக்கிறனால சிஎஸ்கே ரெண்டாவது இடத்துலையும் எல்எஸ்ஜி மூணாவது இடத்துலையும் இருக்குது. ஆனால் இதே அடுத்த மேட்ச் முடிவில் டிசியை ஒருவேளை சிஎஸ்கே தோக்கடிச்சிருச்சு, ஆனால் மிகப்பெரிய மார்ஜின்லாம் தோக்கடிக்கலை அப்படின்னாலும், அதே சமயத்தில் எல்எஸ்ஜி அங்கே கேகேஆரை தோக்கடிச்சிருச்சு, வெறித்தனமாக ஒரு 50-60 ரன் 70 ரன் வித்தியாசம் தோக்கடிச்சிச்சு, அதாவது ஒரு நெட் ரன் ரேட் கொடுப்பாங்க அந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போது, இவ்வளவு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சா எல்எஸ்ஜி ரெண்டாவது இடத்துக்கு போக முடியும் சிஎஸ்கே தாண்டி, ஒரு பெரிய மேக்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருவாங்க, அதை நோக்கி அந்த டீம் விளாட ஆரம்பிக்கும். ஆனால் அதில் அவங்களால முடியுமா முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ சிஎஸ்கே அண்ட் எல்எஸ்ஜி ரெண்டு பேருமே அவங்களோட லாஸ்ட் லீக் மேட்சஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா நெட் ரன் ரேட் அடிப்படையில் தான் செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்பாட் முடிவாகப்படும். ஆனால் இதில் ஒருவேளை ஒரு டீம் ஜெயிச்சு ஒரு டீம் தோத்துட்டாங்க, அதாவது எல்எஸ்ஜிக்கு வந்து கேகேஆர் கிட்ட தோத்துருச்சு, ஆர் சிஎஸ்கே அங்கே டிசி கிட்ட தோத்துருச்சு அப்படின்னா இது ரெண்டு அண்ட் 3 வந்து மாறும். ஏன்னா இவங்க ஒருத்தங்க 15 பாயிண்ட்லேயே இருப்பாங்க, இன்னொருத்தங்க 17 பாயிண்ட்டுக்கு மாற போகிறாங்க. ஸோ இப்படி மாறும். ஆனால் ஒருவேளை இந்த ரெண்டு பேரும் தோத்துட்டாங்க, அதே சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் 15 பாயிண்டில் இருக்கும்போது தோற்று, இங்கே வந்து நம்மளோட மும்பை இந்தியன்ஸ் வந்து 16 பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்க ரெண்டாவது இடத்த எடுத்துருவாங்க. ஸோ இன்னுமே மும்பை இந்தியன்ஸுக்கு ரெண்டாவது இடத்த பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க 16 பாயிண்ட் போகணும், ஆனால் அதே சமயத்தில் இங்கே மும்பை எப்படி வந்து ஜெயிக்குதோ அதே நேரத்தில் இங்கே ரெண்டு டீம் தோக்கணும். ஒன்று சிஎஸ்கே டிசி கிட்ட தோக்கணும், இன்னொன்று எல்எஸ்ஜி கேகேஆர் கிட்ட தோக்கணும். இது ரெண்டும் நடந்து மும்பையும் ஜெயிச்சுன்னா மும்பை வந்து செகண்ட் ஸ்பாட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லை? ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட, ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைம். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். மும்பை நீ ஜெயிச்சுக்கோ ஜெயிக்காம போய்க்கோ, சிஎஸ்கே நீ மட்டும் தோத்து போயிரு, நான் 17 பாயிண்ட்ஸ்க்கு போயிடுறேன், நான் நம்பர் 2 அப்படின்னு எல்எஸ்ஜி நினைக்குது. மும்பை நீ ஜெயிச்சுக்கோ ஜெயிச்சுக்காம போய்க்கோ, ஆனா எல்எஸ்ஜி நீ தோத்து போயிரு, நான் செகண்ட் பொசிஷனுக்கு போயிடுறேன் அப்படின்னு சிஎஸ்கே நினைக்கும். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த மூணு டீம் 2, 3, 4 வந்துட்டு மும்பை, எல்எஸ்ஜி அண்ட் சிஎஸ்கே எப்படி போட்டி போடுறாங்கன்னு. ஆனால் அதே சமயத்தில் மற்ற டீம்ஸ் அந்த 16 பாயிண்ட்டுக்கு போட்டி போடுறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அடுத்த கேட்டகரிக்கு வருவாங்க. ஸோ இந்த நம்ம 4 டீம் பார்த்துட்டோம். அஞ்சாவதாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 16 பாயிண்ட்ஸுக்கு போட்டி போட்டுட்டு இருக்கக்கூடிய ரெண்டு டீம்ஸ், ஒன்று ஆர்சிபி இன்னொன்று பிபிகேஎஸ். இவங்க ரெண்டு பேருமே தோல்வியை
இன்னும் சந்திக்கலை. இவங்க தோல்வி இன்னும் ஒன்று சந்திச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, 14 பாயிண்ட்ஸ்க்கு சண்டைக்கு போயிடுவாங்க. ஆனால் 16 பாயிண்ட்ஸ்க்கு போட்டி போட்டுட்ருக்கிற இந்த ரெண்டு டீம் இப்போ என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, நமக்கு எல்எஸ்ஜி ஜெயிக்கவே கூடாது, சிஎஸ்கேவும் ஜெயிக்கவே கூடாது, ஸோ அவங்க 15 தாண்டி மேலே போகவே மாட்டாங்க. பிபிகேஎஸ் வந்துட்டு நெட் ரன் ரேட்டு நம்மளோட கம்மியாகட்டும், ஆறு ஒரு மேட்ச் தோற்று போயிடட்டும். இந்த பக்கம் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் இன்னும் ஒரே ஒரு மேட்ச் இருக்குது, அது அவங்களும் தோற்று போயிடும், 16 வரமாட்டாங்க, நம்ம மட்டும்தான் 16 இருப்போம், நம்ம மேலே போயிடுவோம் அப்படின்னு ஆர்சிபி யோசிப்பாங்க. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஆர்சிபி ரெண்டாவது இடத்துக்கே கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 7-8 இருக்கக்கூடிய டீம்ஸ்லேருந்து 5-6 இருக்கிற டீம்ஸ்னு யார் வேணாலும் இப்போ இந்த செகண்ட் பொசிஷனுக்கு போகலாம். ஸோ ஜிடியை தவிர அடுத்த எல்லா பொசிஷனுக்கு இவங்களில் யார் வேணாலும் கேப்பபிளாக உள்ளே போக முடியும். இதே தான் ஆர்சிபிக்கு எப்படியோ அதே மாதிரி தான் பிபிகேஎஸ் அவங்களும் வந்து 16 பாயிண்ட்டுக்கு நான் போகணும். ஆனால் மற்றவங்க யார் 16 பாயிண்ட்டுக்கு வராமல் இருந்தாலும் சரி, இல்லை நெட் ரன் ரேட் நான் மேலே இருந்தாலும் சரி, இந்த எம்ஐயும் சிஎஸ்கேவும் எல்எஸ்ஜி மட்டும் தயவுசெய்து ஜெயிச்சு 17 போயிடாதீங்க யாருமே அப்படின்னு சொல்லி, அந்த ரெண்டு பேருடைய தோல்வியை இப்போ 16 பாயிண்ட்ஸுக்கு ஆசைப்பட்டிருக்கிற எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. மும்பையாக இருக்கட்டும், எல்எஸ்ஜி பிபிகேஎஸாக இருக்கட்டும், ஆர்சிபியாக இருக்கட்டும், இவங்க மூணு பேருக்கும் சிஎஸ்கே ஜெயிக்கக்கூடாது, எல்எஸ்ஜி ஜெயிக்கக்கூடாது, இதுதான் அவங்களுடைய ஆசையாக இருக்கும். ஸோ அதுதான் அஞ்சாவது சினாரியோ. ஆறாவதாக இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் எந்தெந்த டீம்ஸ் இருக்குது அப்படின்னா, ஆர்ஆர் இருக்குது, கேகேஆர் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு என்ன அப்படின்னா, 14 பாயிண்ட்ஸுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த 14 பாயிண்ட்ஸுக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய இவங்களுடைய பிரச்சனை இங்கே என்ன அப்படின்னா, 16 பாயிண்ட்ஸுக்கு ஏன் இத்தனை பேர் போகிறீங்க, யாராவது ஒருத்தவங்க மட்டும் போங்களேன், ஆ நீங்கள் எவ்வளோ பேர் சண்டை போடுறீங்க 16க்கு, சரி யாரும் ஒருத்தவங்க போங்க, நீங்கள் 17க்கு போகிறீங்க, எல்எஸ்ஜி சிஎஸ்கே ஒன்னையும் தான் அப்படின்னு இவங்க யாரும் எதுவுமே பண்ணக்கூடாது. எல்லாரும் எல்லா மேட்ச் தோத்துனே இருக்கணும், நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்குள்ள விளாட்றோம்டா, நாங்கள் யாருனா ஒருத்தவங்க ஜெயிச்சு தான் ஆகணும், ரெண்டு பேரும் தோற்றுப்போங்க, என்னங்க நீங்கள் வாழ்க்கையில் ஒருத்தங்க தான் தோக்கணுமா, ஏன் ரெண்டு பேரும் தோக்கக்கூடாதா, என்னங்க நீங்கள் வெற்றி மட்டுமே வாழ்க்கை கிடையாதுங்க, எப்போ பாரு அப்படிலாம் இருக்காதிங்க, புரியுதா அப்படின்னு யாரு ஆறாரும் கேட்க யாரும் அடே போட்டேன்னு. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குமா இல்லையா. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாரும் என்ன வேணால் பண்ணுங்க, மேட்ச்க்கே வராதிங்க, அபண்டன் பண்ணிடுங்க, அபண்டன் பண்ணால் கூட ஒரு ஒரு பாயிண்ட் கிடைக்கும், ஏன் கிடைக்குது எதுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டு, சும்மா வீட்டில் உட்காந்து நீங்கள் மழையை ரசித்ததுக்குலாம் ஒரு பாயிண்டா ஏய் அப்படின்றாங்க. அவங்க போராடி தோத்தவன் 40 ஓவர் விளையாடினவனுக்கு 0 பாயிண்ட்டு, தோக்காமல் வெளியே உட்காந்து மேட்ச் பார்த்தவனுக்கு 1 பாயிண்டான்ற கேள்வி அவங்களுக்கு. ஸோ எதுவுமே பண்ணாமல் நீங்களாம் அப்படியே இருக்கு, நாங்கள் மட்டும் கிட்டுக்கிட்டுன்னு ஏறி ஒரே ஒரு மேட்ச் இருக்குது, அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சு 14 பாயிண்ட் போய் நாங்கள் குவாலிஃபை ஆகிடுறோம். ஸோ அவங்களுக்கு அட்லீஸ்ட் குவாலிஃபை ஆனால் போதும், அந்த 4th பொசிஷன் போகணும், செகண்ட் தடவை நீங்கள் யாரும் வச்சுக்கோங்க, எனக்கு 4th கொடுங்க அப்படின்றது தான் இந்த ரெண்டு பேர் டீம் கொடுத்து. ஸோ இப்படி நிறைய சேட்டைகள் இங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போதைய பிளே ஆஃப் சினாரியோ. இது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பொறுமையாக நான் வழக்கமாக அந்த நியூஸ்லாம் பேசுவேன், நான் பேசாமல் இப்படி பொறுமையாக பேசணும் உங்களுக்குலாம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் சினாரியோ. ஸோ இதில் எந்த டீம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற டீம், இதில் எந்த சினாரியோ கன்ஃபார்மாக நடக்கும் நீங்கள் நம்புறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ நான் வந்து பார்க்குறேன், அது உங்களுக்கு கல்பாலா. ஓகே பாய். Dot School of Design, Chennai's first exclusive design college. Admissions open. ட்ரேடிங் ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுவும் சேஃபாக நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக சொல்லித்தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.